1.11 இந்த டயகிராம் வந்து நோட்டில் போட்டு காமிக்கிற அப்படின்னு சொன்னேன். ஸோ போடலாம் பாருங்கள் என்ன சொல்லியிருக்காங்க. எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தென் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு ஒரிஜினல் டயக்ராம் எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்கள். எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்றது இந்த மாதிரி இருக்கும். இதுதான் வந்து ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர், ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்ற டயக்ராம் இது. ஓகேங்களா. ஸோ எது அந்த மாதிரி அப்படின்னா நம்ம ரைட் பண்ணுங்க பாருங்கள் ட்ரா பண்ணலாம். இது வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர். ஓகேங்களா. ஸோ ஒரிஜினல் டயக்ராம் இது தான். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், எஃப் ஆஃப் எக்ஸ்ன்றது அப்படின்றது தான் ஒய். ஓகேங்களா. எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் ஃபங்க்ஷனு கூட ஒரு கான்ஸ்டன்ட் டேர்ம் ஆட் பண்ணியிருக்காங்க. என்ன கான்ஸ்டன்ட் டேர்ம் அப்படின்னா ஒன்று. ஸோ ஒன் யூனிட் என்ன நம்ம என்ன பண்ணணும்னா இது அப்வர்டாக மூவ் ஆகும். இங்கே இருக்கு இல்லையா, இதுதான் ஒரிஜினல் டயக்ராமு. எக்ஸ் ஸ்கொயர் கூட ஒன் யூனிட் ஆட் பண்ணுறாங்க தனியாக. ஸோ இது அப்வர்டாக மூவ் ஆகும். அப்படியே ஒரு யூனிட் பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா அப்வர்டாக மூவ் ஆகிடும். ஓகேங்களா. ஸோ இங்கே இருக்கிற டயக்ராமு அப்படியே ஒரு யூனிட்டு அப்போடாக மூவ் ஆகிடும். இதுதான் வந்து ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் அப்படின்ற டயக்ராம். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பாருங்கள் எக்ஸ் ப்ளஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர். ஓகேங்களா. எக்ஸ் ப்ளஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர்னா ஃபங்க்ஷனுக்குள்ளே ஆட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. ஃபங்க்ஷனுக்குள்ளே ஒரு ஒன் யூனிட் ஆட் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் ஹண்ட் சைடு மூவ் ஆகும். எப்படி மூவ் ஆகும்னா இது லெஃப்ட் ஹண்ட் சைடு, இது வந்து அப்வேர்டு. ஓகேங்களா. இது வந்து அப்வேர்டாக மூவ் ஆகும். இது வந்து லெஃப்ட் ஹண்ட் சைடு மூவ் ஆகும். ஸோ லெஃப்ட் ஹண்ட் சைடு வந்து எவ்வளோ மூவ் ஆகும், ஒன் யூனிட் மூவ் ஆகும். ஸோ இங்கே இருக்குது. ஸோ இதுதான் வந்து லெஃப்ட் ஹண்ட் சைடு ஒன் யூனிட் மூவ் ஆகும். ஸோ இந்த டயக்ராம் வந்து பாருங்கள் எப்படி இருக்கும்னு. ஸோ இது வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இந்த டயக்ராமு ஒரு யூனிட் வந்துட்டு லெஃப்ட் ஹண்ட் சைடு மூவ் ஆகும். ஸோ இது இந்த மாதிரி வந்துடும். ஓகேங்களா. இது வந்து பார்த்திங்கன்னா இதுதான் ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஒன்று ஹோல் ஸ்கொயர் அப்படின்றதோட டயக்ராம். ஓகேங்களா. இது புரியுதுங்களா. நெக்ஸ்ட்டு பாருங்கள் இல்லஸ்ட்ரேஷன் 1.12 ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன்று. ஃபஸ்ட்டு இந்த டயக்ராம் வரையணும். இதை வச்சு தான் செகண்டு ஒய் ஈக்குவல் டு ஃபோர் இன்ட் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன் வரையணும். தேர்டு வந்து ஒய் ஈக்குவல் டு 4x ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஒன். ஓகேங்களா. இந்த த்ரீ டயக்ராம்ஸ் வந்து வரையலாம். ஃபஸ்ட்டு ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன்று. ஆல்ரெடி நமக்கு வந்து என்ன தெரியும், ஃபஸ்ட்டு ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன் வரையலாம். அதுக்கு முன்னாடி ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் வரைஞ்சிடலாம். ஓகேங்களா. இதுதான் ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர். ஓகேங்களா. நம்ம என்ன வரையணும், ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன் வரையணும். அப்போ மைனஸ் ஒன் ஃபங்க்ஷனு கூட தனியாக ஒரு ஒன்னை சப்ராக்ட் பண்ணிக்கிறாங்கன்னா இது வந்து டவுன்வேர்டாக மூவ் ஆகும். இங்கே இருக்கிற டயக்ராம் அப்படியே ஒன் யூனிட், இது இங்கே இருக்கும் மைனஸ் ஒன்று. ஓகேங்களா. இது மைனஸ் டூ அப்படின்னு போட்டுக்கோங்களேன், இங்கே இருக்கும் மைனஸ் ஒன்று. ஸோ ஒரு யூனிட் அப்படியே கீழே இறங்கிடும். இந்த டயக்ராமை அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு யூனிட்டை கீழே மூவ் ஆயிடும். ஓகேங்களா. ஸோ இப்போ ஒன் யூனிட் இந்த டயக்ராம் அப்படியே ஒன் யூனிட் வந்து பார்த்திங்கன்னா கீழே இறங்கிட்டு இந்த மாதிரி வந்துடும். ஒய் ஈக்குவல் டு ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன்று. இதுதான் வந்து நமக்கு ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன் அப்படின்ற டயக்ராமு. இதுதான் இங்கே வந்து புக்கில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒன் யூனிட் மைனஸ் ஒன் யூனிட் வந்து பார்த்திங்கன்னா இது கீழே இறங்கிடும், டவுன்வர்டாக வந்துடும். அடுத்து இங்கே பாருங்கள் 4 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன்னுக்கான டயக்ராம் வந்து நம்ம வரையணும். என்ன கொடுத்துருக்காங்க, 4 இன்ட்டு ஒய் ஈக்குவல் டு 4 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன்று. எப்படின்னா என்ன அர்த்தம் பாருங்கள், 4 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயரு மைனஸ் ஃபோரு. எக்ஸ் ஸ்கொயரை ஒரு ஃபோரால் மல்டிப்ளை பண்ணுறோம், அதுக்கப்புறம் மைனஸ் ஃபோர். இப்போ வந்து ரெண்டு ஒர்க்கு பண்ண போகிறோம். இங்கே வந்து என்ன பாருங்கள், ஃபங்க்ஷனு கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபோரால் மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், இது என்னாகும், இது வந்து கான்ஸ்டன்ட் டேர்மு, சி வந்து கிரேட்டர் தென் ஒன்று. அப்போ இது வந்து கம்ப்ரஸ் ஆகும். இது என்னாகும், கம்ப்ரஸ் ஆகும். இருக்கிற டயக்ராமை விட சுருங்கும். ஓகேங்களா. கம்ப்ரஸ் ஆகும். அதே மாதிரி மைனஸ் ஃபோர்னு அர்த்தம், ஃபோர் யூனிட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டவுன்வேர்டு, மைனஸ்ன்றதுனால இது வந்து பார்த்திங்கன்னா டவுன்வேர்டாக மூவ் ஆகும். எப்படி மூவ் ஆகும், மைனஸ் ஃபோருன்றதுனால ஃபோர் யூனிட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டவுன்வேர்டாக மூவ் ஆகும். டவுன்வேர்டாக மூவ் ஆகும். இது வந்து என்னாகும், கம்ப்ரஸ் ஆகும். ஓகேங்களா. ஸோ இந்த டயக்ராம் வந்து நம்ம வரையலாம் பாருங்கள். ஸோ ஜீரோ, இது ஒன் டூ இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இதை வந்து டூ டூ யூனிட்ஸாக எடுத்துக்கலாம். ஃபோரு இது வந்து மைனஸ் டூ மைனஸ் ஃபோரு, இது வந்து ஒன் டூ த்ரீ இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ வந்து பாருங்கள் 4x ஸ்கொயர் அப்படின்னா என்ன அர்த்தம், இது வந்து ஆல்ரெடி நமக்கு தெரியும், எக்ஸ் ஸ்கொயரோட டயக்ராம் வந்து நமக்கு தெரியும். ஸோ எக்ஸ் ஸ்கொயரோட டயக்ராம் வந்து போட்டுக்கலாம். ஓகேங்களா. இது வந்து ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்ற டயக்ராம். இதுக்கு அடுத்து இவங்க என்ன சொல்கிறாங்க, 4x ஸ்கொயர் அப்படின்னா என்ன அர்த்தம், 4x ஸ்கொயர் அப்படின்னு சொன்னால் என்ன ஆகும், அது 4x ஸ்கொயர்னால் கம்ப்ரஸ் ஆகும். அந்த டயக்ராம் வந்துட்டு கம்ப்ரஸ் ஆகும். 4x ஸ்கொயர்னால் சுருங்கும். இங்கே பாருங்கள், இது வந்து பார்த்திங்கன்னா ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன் வரைஞ்சிருக்காங்க. ஒரு யூனிட் டவுன்வோர்ட் ஆகுது இந்த டயக்ராமு. இது எக்ஸ் ஸ்கொயரு,
எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன் அப்படின்னு சொல்லும்போது ஒரு யூனிட் டவுன்வோர்ட் ஆகும்னு ஆல்ரெடி பார்த்துருக்கோம். அது எப்படி இருந்திருக்கும் முன்னாடி ஃபங்க்ஷனில் பார்த்தது இந்த மாதிரி இருந்திருக்கும், ஒய் ஈக்குவல் டூ எக்ஸ் ஸ்கொயரு மைனஸ் ஒன்று. இப்போது ஃபோர் எக்ஸ் ஸ்கொயர்னு போது இது வந்து என்ன ஆகுனா ஒன் பை ஃபோர்த் அளவு கம்ப்ரஸ் ஆகும், என்னாகும் கம்ப்ரஸ் ஆகும். ஃபோர் எக்ஸ் ஸ்கொயர்னு போது ஒன் பை ஃபோர்த் அளவுக்கு இந்த மாதிரி கம்ப்ரஸ் ஆகிருக்கும், அந்த டயக்ராம் வந்துட்டு கம்ப்ரஸ் ஆகிருக்கும். தென் ஃபோர் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஃபோர்னும் போது ஃபோர் யூனிட் டவுன்வோர்ட் ஆகும். இங்கேருந்து பாருங்கள் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன் அப்படின்ற எக்ஸ் ஃபோர் எக்ஸ் ஸ்கொயர்னால் இங்கே இருந்திருக்கும், மைனஸ் ஃபோர்னால் ஃபோர் யூனிட்ஸ் வந்து என்னாகும் கம்ப்ரஸ் ஆகும். இந்த டயக்ராமே அப்படியே ஃபோர் யூனிட்ஸ் கம்ப்ரஸ் ஆகிட்டு இந்த மாதிரி வந்துடும், ஃபோர் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஃபோர், அதாவது கம்ப்ரஸ் ஆகிட்டு ஃபோர் யூனிட்ஸ் கீழே டவுன்வோர்டாக வரும். ஓகேங்களா? ஸோ தனியாக கூட ஃபோர் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன் போடலாம் பாருங்கள். ஜீரோ ஒன் இந்த பக்கம் மைனஸ் டூ மைனஸ் ஃபோர் இந்த பக்கம் ஒன் டூ இது பார்த்திங்கன்னா டூ ஃபோர் இந்த மாதிரி இருக்குது. ஸோ இப்போ பாருங்கள் இது கம்ப்ரஸ் ஆகிற அந்த டயக்ராம் வந்து பார்த்திங்கன்னா ஃபோர் யூனிட்ஸ் இந்த மாதிரி இந்த ஒனில் வரும் ஒனில். ஓகேங்களா? இந்த மாதிரி இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒய் ஈக்குவல் டு ஃபோர் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன்று, அதாவது இந்த டயக்ராம் கம்ப்ரஸ் ஆகும் ஒன் பை ஃபோர்த் அளவு. அதே மாதிரி ஃபோர் யூனிட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா என்னாகும் டவுன்வோர்டாக வரும். ஒரிஜினல் டயக்ராம் வந்து மாதிரி இந்த மாதிரி எக்ஸ்பேண்ட் ஆகியிருக்கும், கம்ப்ரஸ் ஆனதால் இந்த டயக்ராம் இந்த மாதிரி இருக்கும், ஃபோர் யூனிட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டவுன்வோர்டில் இறங்கியிருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இந்த டயக்ராம் பாருங்கள், இது தேர்ட் ஒன்று. என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், ஃபோர் ஒய் ஈக்குவல் டு ஃபோர் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஒன்று, ஃபோர் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஒன்று. இப்போ என்ன பண்ணலாம், நம்ம ஃபோர் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஒன்றுக்கு வந்து ட்ரா பண்ணலாம். ஃபோர் எக்ஸ் ஸ்கொயர்னு அர்த்தம் எக்ஸ் ஸ்கொயரோட டயக்ராமும் ஒன் பை ஃபோர்த் அளவு என்னாகணும் கம்ப்ரஸ் ஆகணும், ஃபோர்ன்றது வந்து கிரேட்டர் தென் ஒன்று. இப்போ நம்ம எக்ஸ் ஸ்கொயருன்னு சொன்னால் இங்கே வந்திருக்கும் அந்த டயக்ராமு, இப்போ இங்கேருந்து இவ்வளோ அளவு என்ன இருக்குது கம்ப்ரஸ் ஆகிருக்கு, சுருங்கி இருக்குது, ஒன் பை ஃபோர்த் அளவு கம்ப்ரஸ் ஆகிருக்கு. மைனஸ் ஒன்னுன்னு அர்த்தம் டவுன்வோர்டாக ஒரு யூனிட் வந்து கீழே இறங்கணும், ஸோ டவுன்வோர்டாக ஒன் யூனிட் கீழே இருக்குது. இங்கே பாருங்கள் இது இங்கே தனியாக போட்டிருக்காங்க, இது வந்து மைனஸ் ஒன் டு ஒன், அதாவது மைனஸ் ஒன் டு ஒன்று. ஒரிஜினல் டயக்ராம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன்று அப்படின்ற டயக்ராமு, இது வந்து பார்த்திங்கன்னா இந்த க்ரீன் கலர் இருக்கு இல்லையா, இதுதான் ஒய் ஈக்குவல் டு ஃபோர் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஒன்று. இந்த எக்ஸ் ஸ்கொயர் வந்து ஃபோரால் மல்டிப்ளை பண்ணுறதுனால ஒன் பை ஃபோர்த் அளவு வந்து பார்த்திங்கன்னா இது சுருங்கிருச்சு கம்ப்ரஸ் ஆயிடுச்சு. அதே சமயத்தில் மைனஸ் ஒன்றுன்ற போது இங்கே தான் இருக்கும், ஒரே யூனிட் தான் டவுன் ஆகிருக்கும், இந்த பாயிண்ட் கரெக்டாக தான் இருக்கும். ஆனால் அந்த டயக்ராம் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ரஸ் ஆகிருக்கும். ஏன் கம்ப்ரஸ் ஆகிருக்கு, ஃபங்க்ஷன் வந்து ஒரு பாசிட்டிவ் கான்ஸ்டண்ட்டால் மல்டிப்ளை ஆகிருக்கு, அது வந்து பார்த்திங்கன்னா கிரேட்டர் தென் ஒன்றுன்றதுனால இது வந்து கம்ப்ரஸ் ஆகிருக்கு டயக்ராம். ஓகேங்களா?